வணக்கம் 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 மக்களே, அகெயின் சர்வைவர் ரிவ்யூ தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து அதாவது அந்த ரிவார்ட் சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் நம்ம காடர்கள் வந்து தோத்துட்டாங்க, வேடர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதோட அந்த எபிசோடு வந்து முடிஞ்சுது. அதுக்கடுத்து இப்போ இந்த எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தோத்துட்டாங்க இல்லையா. ஸோ தோத்த காடர்கள் டீம் கிட்ட வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது ஒரு ஓலைச்சொடி அனுப்பி அந்த ஓலைச்சொடியில் வந்து உங்கள் டீம் தோத்ததுக்கு யார் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள், யாரால் நீங்கள் தோத்தீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அதாவது என்னன்னா, ஒரு சில மசாலாஸ் எல்லாம் நீங்க அரைக்கணும், அதை வந்து பொடி பண்ணணும், பொடி பண்ணி அந்த டீமுக்கு நீங்கள் ஈவினிங்குள்ளே அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆனாங்க. முக்கியமாக உமாபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ எங்களுக்கு எல்லாம் ஓகே, சரி நாங்கள் தப்பு பண்ணோம், தோத்துட்டோம், பனிஷ்மெண்ட் எல்லாம் ஓகே, பட் செஞ்சு அங்கே கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னது வந்து கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த டீமோட தலைவியான விஜயலட்சுமி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நானே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எடுத்துக்கிட்டோன்னே யாராவது ஒருத்தர் மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து டீமாக அந்த ட்ரைப் ஒரு ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா, டீம் ஸ்பிரிட், அந்த ஒத்துமை, அந்த ஒத்துமையை வந்து எல்லாருமே காமிச்சாங்க. நான் வரேன் நான் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் விஜய் அவர்கள், விக்ராந்த் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பந்தம் பாசம்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் அப்படியே வந்து வேடர்கள் அப்படின்னு போகும்போது ரொம்பவே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. அந்த பக்கம் வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து ஒரு ஃபேமிலி மூமெண்ட் இருந்தது. இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் பார்வதி அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் அவங்களுக்குள்ளே இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேருமே சம ஒற்றுமையா இணைப்பிரியா தோழிகளா இருந்தவங்க போக போக வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து அப்படியே பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அந்த விரிசல் ரொம்பவே பெருசாயிடுச்சு. என்னன்னா, அதாவது அந்த ரிவார்ட் சேலஞ்ச் முடிச்சுட்டு போன அன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அது பூகம்பம் வெடிச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து ரெண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது பெருசா வந்து வெடிச்சிருக்கு. அதை தான் வந்து மறுநாள் காலையில இருந்து ட்ரைப்ல இருந்த எல்லாருமே அதை தான் மாத்தி மாத்தி வந்து பேசிட்டாங்க. அண்ட் விஜய் பார்வதி அவர்கள் எந்த அளவுக்கு லோன்லியா ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணாங்க. வெளியே நம்ம சோஷியல் மீடியாஸில் கூட வந்து பார்க்கலாம், விஜய் பார்வதி அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பலரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டான், அந்த பொண்ணு கேரக்டரே இப்படி தான் இருக்குது, ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே அவளை வந்து தப்பாக பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஷோனா நம்ம இந்த மாதிரி தான் நம்மளை வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கணும், கேமரா முன்னாடி நம்ம இப்படி தான் பேசணும், இப்படிலாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது ஐஸ்வர்யா அவர்கள் வந்து சபையில் போட்டு ஏதோ உடச்சிட்டு இருக்காங்க, அதனால இந்த பிரச்சனை வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஒருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா காலிலேருந்து போய் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி பிரியா அவர்கள் வந்து போய் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாராயணன் அவர்கள் வந்து போய் கன்வின்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. என்னென்னா, மறுபடியும் ஒரு ஓலைச்சொடி அனுப்பி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையிலே ஓடிட்டே இருக்கோம், பட் ஒரு சில நேரத்தில் நம்ம நின்று நிதானமாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ரொம்பவே சென்டிமெண்ட்டாக எமோஷனலாக வந்து தாக்கிட்டாங்க. இந்த லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கு சாரி சொல்லணும், யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை இப்போ நீங்கள் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டேன்னா அம்ஜித் கான் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தார்னா, எனக்கு வந்து புல் அரிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பக்கம் வந்து வேடர்கள் சைடும் சரி காடர்கள் சைடும் சரி மாற்றி மாற்றி அவங்க வந்து யார் யாருக்கு வந்து சாரி சொல்லணும், யார் யாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக வந்து போச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து காடர்கள் சைட்லேருந்து ராம் அவர்கள் வந்து அவரோட லைஃப் பற்றி வந்து சொல்ல ஆரம்பித்தார். அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சாரி தேங்க்ஸ்லாம் சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக வந்து அழுதுட்டாரு. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர்களுமே வந்து, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, படத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துனேன், என்ன சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துனேன், என்னோட ப்ரொடியூசர் தானு சார், அப்புறம் அமீர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவரோட தேங்க்ஸை வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து ஒரு சாரி சொல்லியிருந்தார். ஏன்னா ஸ்கூல் டைம்ஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது போல இருக்கு, அதை வந்து சொல்லி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பாடகர்கள் சைடில் விக்ராந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட சாரி அண்ட் தேங்க்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவங்க ஒய்ஃபையும் அவங்க கிட்ஸையும் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நில்லன் அவர்களுக்கு தான் வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லும், ஏன்னா நான் இந்த ஷோக்கு வரதுக்கு என்ன எல்லாருமே ஹோல் ஃபேமிலியுமே வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, பட் முக்கியமாக நில்லன் அவர்கள் தான் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நிலனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுமாதிரி ஃபிரோஸ் அவர்களுக்கு தான் வந்து நான் சாரி சொல்லணும்னு விரும்புகிறேன், ஏன்னா வந்து நிலன் கூட வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம், பட் ஃபிரோஸ் அவர்கள் என்னை டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல்லாகவே அவர் இருப்பார். ஸோ அவர் கண்டிப்பாக நான் ரொம்பவே சொல்லுவார், நான்
சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரோஸ் அவர்களுக்கு அவங்களோட சாரியை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து சரண் அவர்கள் வந்து அவங்க அப்பாவுக்கு தான் டெஃபினட்டாக அவரோட சாரியை வந்து சொல்லியிருந்தாரு, நான் எங்கேயாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவரோட டேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், டேரக்டர்ஸ், அப்புறம் சினிமாவுக்கு அவர் வரத்துக்கு காரணமான மேனேஜர்ஸ், ஏஜென்ட்ஸ், காஸ்டிங் க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கும் அவங்களோட டேங்க்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் லேடி கேஷ் அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து அவங்களோட சாரியை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சின்ன வயசுலேயே டீனேஜ்லேயே நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களாம், ஸோ அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கும் சாரின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேங்க்ஸை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் என் டீமில் இல்லை, பட் இருந்தாலும் அவங்க மூணு பேர் அங்கே வந்து ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கடுத்து நம்ம உமாபதி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி வேடர்கள் சைடில் என்ன நடந்தது அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்துடும். வேடர்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி, முக்கியமாக அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட அக்காவுக்கு தான் வந்து அவங்களோட சாரீஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போயிடுவேன், பட் ஒரு சர்டன் டைமில் தான் எனக்கு வந்து ஃபேமிலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து தெரிய வந்தது. ஸோ கடைசியில் அவங்க தான் வந்து எனக்கு நிற்கிறாங்க. இது புரியாமல் நான் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன், ஸோ அதனால் என் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப வந்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களோட ஃபேமிலிக்கு தான் அவங்களோட தேங்க்ஸுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சர்வைவர், அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயம், சாரி அண்ட் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓப்பன் மைண்டை எல்லாருக்கும் வந்து புரிய வச்சதுக்கும் என்னோட கேரக்டரை இங்கே இருக்கவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, ஸோ அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அம்ஜித் கான் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அழுதுட்டார். அதாவது அவங்களோட அப்பாவை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டாரு. அதாவது நான் அவரை வந்து நிறைய ஹர்ட் பண்ணியிருக்கேன், சின்ன வயசில் என்னை அப்படி வளர்த்தாங்க, எங்கள் நாங்கள் எல்லாருமே படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டப்பட்ட மனுஷன், இப்போ நான் அவரை வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப அழுது ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வந்து சாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேங்க்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட ஒய்ஃப்னால் மட்டும்தான் இவர் வந்து ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து லக்ஷ்மி பிரியா அவர்களுமே வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. சேம் வே சாரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் ஹர்ட் பண்ண எல்லா பர்சனுக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஐஸ்வர்யா அவர்கள் அவங்களோட அம்மாவுக்கு அவங்களோட தேங்க்ஸை சொல்லியிருந்தாங்க, அம்மாவுக்கும் வந்து சிஸ்டருக்கும். அதுக்கடுத்து வந்து நான் யார் யாரெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கேனோ அவங்க எல்லாருக்குமே வந்து சாரி அப்படின்ற மாதிரி அவங்களோட சாரி வந்து சொல்லியிருந்தாங்க. பெசன் நகர் ரவி அவர்களுமே வந்து அவங்களோட அப்பாவுக்கு தான் வந்து அவங்களோட சாரி தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க தான் இங்கே வர வரைக்கும், அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை, நான் சும்மா காரில் ஏறி உட்காந்தேன், ஏர்போர்ட் வரைக்குமே வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணி எல்லாத்தையுமே செக்லிஸ்ட் வந்து முதல் கொண்டு எல்லாத்தையும் செக் பண்ணி என்னை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து என்னோட பசங்க தான் அனுப்பி வச்சாங்க, ஸோ அவங்களுக்கு தான் என்னோட தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே எல்லாருமே அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து அவங்களோட சாரி அண்ட் தேங்க்ஸ் வந்து டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுக்கடுத்து உமாபதி அவர்கள் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து தேங்க்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு வந்திருக்கோம், ஹோம் சிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும், பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அம்மாவாகவும், சரண் அவர்கள் வந்து ஒரு தம்பியாகவும், விக்ராந்த் அவர்கள் ஒரு அண்ணனாகவும், ராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாகவும், அண்ட் லேடி கேஷ் அவர்கள் ஒரு சிஸ்டராகவும் சொல்லிட்டு அந்த ஹோம் சிக்னஸ் வராத அளவுக்கு ஒரு நல்லாவே என்னை வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணது எதுக்குன்னா அவங்களோட சித்தப்பா பசங்க, அக்கா பசங்களாம் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்களாம், ஸோ கிட்ஸ் வந்து எப்பயுமே இவங்க கூட தான் இருப்பாங்களா, அவங்க கூட தான் இருப்பேன், இப்போ அவங்கள வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவங்கள விட்டு வந்துட்டேன், ஸோ அவங்க கிட்ட தான் நான் வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த எபிசோடு வந்து ரொம்பவே சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக வந்து போயிருக்கு. இதுக்கடுத்து இம்யூனிட்டி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்றும் வரப்போகுது, ஸோ அதுக்கு ரெண்டே தீமுமே ரொம்பவே வந்து ப்ரிப்பர்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூணாவது தீவில், அதாவது மூணாவது உலகத்தில் இருக்காங்க இல்லையா, நம்ம இந்திரஜா அண்ட் காயத்ரி அவங்களையுமே வந்து காட்டியிருந்தாங்க. அவங்க ரொம்பவே வந்து டவுனாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஃபுட்டு கூட இல்லாமல் ரொம்ப புலம்பிட்டு ரொம்ப லோன்லினஸ்ஸாக இருக்காங்க. அதையும் லைட்டாக அங்கே வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போது இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடில் வந்து எதுவுமே வந்து பரவலாக வந்து எதுவுமே நடக்கலை, பட் ஒரே விஷயம் வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கும் விஜய் பார்வதி அவர்களுக்கும் பயங்கரமாக முட்டிட்டு ஒரு நைட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து பெருசாக வந்து போயிருக்கு சண்டை. அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தது, பட் அதுவுமே அடுத்து கொடுத்த அந்த டாஸ்க், அந்த ஓலச்சடியில் வந்து உங்களோட சாரி அண்ட் தேங்க்ஸை வந்து வெளியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு, எல்லாருமே வந்து அந்த எமோஷ்னலாகவும் சென்டிமெண்டலாக வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. அண்ட் வீடியோ பார்த்துருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன, அந்த எபிசோட் நீங்கள் பார்த்துட்டீங்களா, உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி சர்வேவர் பற்றின ரிவ்யூவை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க, அது மட்டும் இல்லாமல் சர்வேவர் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.